ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பூண்டு குழம்பு அரைச்சி ஊற்றிக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு கடாய் எடுத்துங்க, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. அது கூட ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா வதங்கட்டும். இது கூட 1 தக்காளி நல்லா கட் பண்ணி எடுத்து போட்டுக்குங்க. 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு, மசிஞ்சிடுச்சு தக்காளி ஃபுல்லாகவே. இந்த டைமில் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் குழம்பு மசாலாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இந்த கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு ஆட் பண்ணிக்கலாம், நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 கட்டு பூண்டு எடுத்திருக்கேன், அதை நல்லா தோல் வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. உங்களுக்கு பூண்டு எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், வெங்காயம் வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது வந்து கருகேறக்கூடாது, சிம்மலையே வச்சு நல்லா சவக்கிற அளவுக்கு வணக்கி விட்டுக்குங்க. இது கருகிடுச்சுன்னா டேஸ்ட் மாறும், கருக விட்டுறாதீங்க, நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போது இதில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம், வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா கலந்து விட்டுட்டு மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணியை ஆட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற குழம்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நம்ம மிளகாய்த்தூள் வந்து பச்சையாக ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. இதனால் எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு சுண்டி வரணும். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு கிட்டியாக வேணுன்னா கிட்டியாக வச்சுக்கோங்க, தனியாட்டை வேணுன்னா தனியாட்டை வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிங்க. தேங்க்யூ.